தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். ராகு காலம் இருப்பதைப் போலவே கேதுக்கும் காலம் இருக்கா? உண்மை என்ன? நவகிரகங்கள் ஒன்பதும் நவநாயகர்கள் எனப்படுவர். மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகள் 12. இதில் சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களுக்குத்தான் சொந்த வீடு உண்டு. ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு என்பது இல்லை. அதனால்தான் வாரத்தில் 7 நாட்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ராகு கேதுவுக்கு கிழமைகளும் இல்லை. அப்படி என்றால் ராகு கேது பலமில்லாத கிரகங்களா? அப்படி இல்லை. ராகு காலம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் கேது காலத்தை கேது காலம் என்று சொல்கிறோமா? கேது காலம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடாது. அதனைதான் நாம் யமகண்டம் என்று சொல்கிறோம். மற்ற கிரகங்கள் மேஷம் மீனம் கும்பம் இடமாக சுற்றும். சூரியனும் சந்திரனும் 12 ராசிகளை வளமாக சுற்றி வரும்போது ராகு கேது இடமாக சுற்றி வரும். ராகு கேதுவை ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் வர்ணிக்கும். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். ராகு கொடுத்து கெடுக்கும், கேது கெடுத்து கொடுக்கும். ஒரு ராசியில் சனி 2.5 வருடங்களும் குரு 1 வருடமும் தங்கி பலன் கொடுப்பது போல ராகு கேது ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருடங்கள் தங்கி நற்பலனோ துர்பலனோ செய்வார்கள். ராகு கேது குரூர கிரகங்கள், அசுபர் பாவகிரகம் எனப்படும். இவர்கள் எந்த ராசியில் வந்தாலும் அந்த ஸ்தான பலனை கொடுப்பார்கள். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ வந்தால் தகப்பனார் பூர்வ புண்ணிய பாக்கியம் ஆகிய அனுகூல பலன்களை கெடுப்பார் என்று அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும். நம்ம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.